she continuously keeping asking to the Lord to cast Rahab out of her daughter. சிறுபேணிக்கியா தேசத்தலாகிய கிரேக்க ஸ்திரீ தொடர்ந்து இயேசுவினிடத்தில் வேண்டிக் கொண்டிருந்தால் தன் மகனுக்கு பிடித்திருந்த பிசாசை துரத்தி விட வேண்டும் என்று. She was regularly keep on asking to the Lord. தொடர்ந்து இயேசுவினிடத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தால் Please mercy on my daughter. தயவு செய்து என் மகள் மேல் கிருபையாயிரும் என்று. In the same way, brothers and sisters. அதே போல இன்றைக்கு சகோதரனே சகோதரியே. We should also pray like this. Just like Sophoniki. அப்படியே அந்த சிறுபேணிக்கிய ஸ்திரீயை போல நாமும் ஜெபிக்க வேண்டும். The what Jesus told that. இயேசு என்ன சொன்னார்? Children, let the children be filled first. முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் என்றார். It is not good to take the children bread and throw it to the little dogs. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்றார். Such harsh words. கடுமையான வார்த்தைகளை அங்கே தேவன் பயன்படுத்தினார். But when we are in the family, so much harsh word from the relatives we face, especially the ladies. குடும்பத்திலே நாம் எத்தனை பிரச்சனைகளை கடுமையான வார்த்தைகளை நாம் சந்திக்கிறோம். முக்கியமாக அதுவும் பெண்களிடத்திலிருந்து வருகின்ற வார்த்தைகள். But we should not be so much angry. ஆனால் நாம் கோபம் கொள்ள கூடாது. Keep on asking. Please give me. If you ask from your husband once he told no, it is not possible. Keep on asking. ஒரு நாள் அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். ஏனென்றால் அது மன தத்துவியலை சார்ந்தது. அதைத்தான் இந்த ஸ்திரீ இங்கே பயன்படுத்தினாள். So when we ask to Jesus, Give me this, then you have to say something. If you keep mum, okay, he has refused, then what is there to talk with him? No, you have to convince him. தொடர்ந்து அவரிடத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கொடுமாண்டவரே என்று. ஒருவேளை அவர் பதிலளிக்காவிட்டால் மேலும் சில வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். Yes, Lord. Yet even the little dogs under the table eat from the crumbs. சிறுபேணிக்கியஸ்திரீ இவ்வாறாகச் சொன்னாள். அதற்கவள், மைதா ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் துரும்புகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றாள். So the Lord has mercy on her. கர்த்தர் அவள் மேல் இரக்கம் கொண்டார். The demon was out of the way from her body. அவளிடத்திலிருந்து பிசாசு நீங்கி போயிற்று. So that's how we have to deal with our Lord. அப்படி தான் நாம் தேவனோடு பழக வேண்டும். I always remember my problem. எப்படிப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் நானும் என்னுடைய பிரச்சனைகளை போல நினைத்து பார்க்கிறேன். When I was pregnant for the first time after my marriage. நான் முதன்முதலாக கர்ப்பமிருந்த பொழுது. I was lover of children. நான் குழந்தைகளை அதிகமாக நேசிக்கிறவள். I used to sing a lot of song for my coming child. நான் அநேக பாடல்களை வருகின்ற குழந்தைக்காக பாடிக்கொண்டே இருப்பேன். In that time I was singing that song. நான் அந்த நேரத்தில் இந்த பாடலை பாடிக்கொண்டிருந்தேன். சந்தா சே ஹோகா வோ பியாரா நாச்சேகா ஆங்கன் மே சம் சம் நன்னா சம்னா ஹமாரா. In this way I was just singing all the time and the child was in my home. என் குழந்தை என்னுடைய கருவில் இருந்த பொழுது இப்படிப்பட்ட பாடல்களை நான் தொடர்ந்து பாடிக்கொண்டே இருந்தேன். Because I would not, I was not feeding properly in my in-laws house. நான் என்னுடைய மாமியார் வீட்டிலே நல்லபடியாக உணவு அருந்தவளாக இருக்கவில்லை. I was having 5 gram hemoglobin. என்னுடைய ஹீமோகுளோபினுடைய அளவு அது 5 கிராமாக இருந்தது. Just imagine. நினைத்து பாருங்கள். A pregnant lady is having 5 gram hemoglobin. ஒரு கருத்தரித்த ஸ்திரீயினுடைய ஹீமோகுளோபின் 5 இருந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். So many medical people are there. They can very well understand. மருத்துவ துறையை சேர்ந்த அநேகருக்கு இருக்கிறீர்கள். நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ளலாம். And the doctor told to me. மருத்துவரிடத்திலே சொன்னார். Either you or your child will die.
நீங்கள் அல்லது உங்கள் குழந்தை யாராவது ஒருவர் மாதிரி பார்த்தீங்க. But I was praying. I was new in that house. How shall I say her? நான் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். நான் அந்த வீட்டுக்கு புதிதானவளாய் இருந்தேன். எப்படி அவர்களிடத்தில் அதை சொல்ல முடியும்? But anyway, I could not say anything. எப்படி இருந்தாலும் நான் ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்லவில்லை. And I lost my first son. நான் என்னுடைய முதலாவது குழந்தையை இழந்தேன். He died on 19th. 19வது வயதிலே அவர் மரித்தார். I was a believer girl. நான் ஒரு விசுவாச பெண். I was weeping with the Lord. நான் ஆண்டவரிடத்தில் அழுது கொண்டிருந்தேன். I was weeping like Hannah. நான் அன்னாளை போல அழுது கொண்டிருந்தேன். God give me child. I want son. You have taken my first son on 19. ஆண்டவரே எனக்கு பிள்ளை தாங்க, எனக்கு மகன் வேண்டும். என்னுடைய மகனை 19வது வயதிலே நீர் எடுத்துக் கொண்டீரென்று. Just like keep on asking. தொடர்ந்து கேட்டு கொண்டே இருந்தேன். The Greek lady is so feeling. He was just keep on asking, Oh Lord. And Hannah was also weeping like anything. God, please help me. In the same way, my dear sisters and brother, you can also weep for what you want. அழுது கொண்டே இருந்தேன். அது போல நீங்களும் இன்றைக்கு அவரிடத்தில் அழுது மன்றாடி கேட்டுக் கொள்ளலாம்.